டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நகரமும் அல்லாத கிராமமும் அல்லாத ஒரு இடம், அந்த இடத்திலே ஒரு நடுத்தர பொருளாதாரத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர். தாய், தந்தை, ஒரே ஒரு மகள், மிகவும் செல்லமான மகள். ஓரளவு வசதியாக அவளை தாய் தந்தை வளர்த்து வருகின்றனர். இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் அந்த வீட்டினுள் திருடன் நுழைந்து விட்டான். திருடன் நுழைந்து வீட்டுக்கு உள்ளே வரவில்லை, அந்த வீடு அமைந்துள்ள வளவுக்குள்ளே வந்து சில பொருட்களை திருடி சென்று விட்டான். அதே நேரத்தில் அந்த வீட்டிலே அவர்கள் ஒரு நாயையும் வளர்த்து வருகிறார்கள். அந்த நாய் அந்த வீட்டிலே நின்றும் கூட எப்படியோ அந்த திருடன் சில பொருட்களை திருடி சென்று விட்டான். இது அந்த தாய்க்கும் தந்தைக்கும் கொஞ்சம் பயத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. திருடன் நுழைந்து விட்டால் அவன் மீண்டும் உள்ளே வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. நாய் வீட்டிலிருந்து கூட அந்த திருடன் வந்து விட்டானே என்று கொஞ்சம் பதட்டத்துடன் இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கையிலே அந்த மகள், அவளுக்கு ஒரு 12-13 வயது இருக்கலாம், தான் கேள்விப்பட்ட ஒரு விடயத்தை தன் தந்தையிடம் கூறுகின்றாள். டோமன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இன நாய் இருக்கின்றது. அந்த நாய் வீட்டுக்காரரை கூட கடிக்கக்கூடியது. தனக்கு உணவு வைப்பவர்களை தவிர வீட்டில் இருப்பவர்கள் கூட அதை தொட முயன்றால் அல்லது அதன் அருகே செல்ல முயன்றால் கடித்துவிடும். அவ்வளவு பயங்கரமான ஒரு நாய், அதை வாங்கி நாங்கள் வளர்ப்போம் என்று அந்த மகள் தனது தாய் தந்தையிடம் கேட்கிறாள். தாய் உடனே அதை மறுத்து விடுகின்றார். வேண்டாம், அவ்வாறான நாய் எங்களுக்கு தேவையில்லை என்று மறுத்து விடுகின்றார். ஆனால் தந்தையோ மகளுக்கு செல்லம் கொடுப்பது அவரது வழக்கம். அவள் சொல்வதை கேட்டு அவள் விரும்பிய அந்த நாயை வேண்ட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு புறம், இன்னொரு புறம் திருடர்களிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்றால் பரவாயில்லை என்கின்ற எண்ணம் ஒரு புறம். எனவே தன்னுடைய மகளையும் அழைத்து கொண்டு இந்த நாய்களை விற்பனை செய்கின்ற ஒரு கடைக்கு செல்கின்றார். சென்றதும் தான் அவருக்கு அங்கே ஒரு ஆச்சரியம் காத்திருக்கின்றது. அந்த டோமனின நாய்க்குட்டி ஒன்றின் விலை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய். 1.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான நாய்க்குட்டியைத்தான் அவரது மகள் சொல்லியிருக்கிறாள். அவரிடமோ அந்த நேரத்திலே அவருடைய சட்டை பையில் அத்தனை தொகை பணம் இருக்கவில்லை. சரி, நான் இன்னொரு நாளைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் மகளையும் அழைத்து கொண்டு வீட்டுக்கு செல்லும் பொழுது மகளின் முகம் கொஞ்சம் வாடிவிட்டதை அவர் காண்கின்றார். உடனே நேராக தான் கணக்கு வைத்திருக்கின்ற வங்கிக்கு சென்று அங்கே இருக்கின்ற அந்த தன்னியக்க இயந்திரம் மூலம் தனக்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொண்டு திரும்பவும் அந்த கடைக்கு சென்று டோமனின் நாய் ஒன்றை வாங்கி கொண்டு வீட்டுக்கு இருவருமாக செல்கின்றனர். மகளின் முகத்திலே காணப்படுகின்ற அந்த மகிழ்ச்சி அவருக்கு திருப்தியாக இருக்கின்றது. 1.5 லட்சம் ரூபாய்க்கு நாய்க்குட்டி வாங்கிய இந்த சம்பவம் அவரது மனைவியை கொஞ்சம் கோபமடைய செய்கிறது. இருந்தாலும் அவளும் சமாதானத்துக்கு வந்து இப்பொழுது இவர்கள் அந்த நாயை மிகுந்த நம்பிக்கையுடன் வளர்க்க தொடங்குகிறார்கள். மகள் சொன்னது உண்மைதான். மகள் அல்லது தந்தை தான் அந்த நாய்க்கு உணவு வைப்பது வழக்கம். தாய் உணவு வைப்பதில்லை. அந்த நாய்க்குட்டியாக இருக்கும் பொழுதே தாயை கண்டதும் உருமத் தொடங்கும் அல்லது கடிப்பதற்காக கிட்டே வரும். இப்பொழுது இவர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம். இந்த நாய் இத்தனை வீரமாக இருப்பதால் இனி திருடன் இந்த வீட்டுக்கு வர முடியாது என்கின்ற சந்தோஷம். இவ்வாறாக ஒரு 1-1.5 வருடங்கள் சென்றதுக்கும் அந்த நாய்க்குட்டியும் இப்பொழுது ஒரு நாயாக வளர்ந்து விட்டது. இவர்கள் இரவு நேரங்களிலே அந்த நாய்க்குட்டியை, அந்த நாயை அவுட்டு விடுவது வழக்கம். முற்றத்திலே அது நடமாடிக்கொண்டிருக்கும். இவர்கள் நிம்மதியாக உறங்குவார்கள். இந்த நாய் வந்த பிறகு திருடர்கள் குறித்த பயமும் அவர்களின் மனதிலிருந்து அகன்று விட்டது. இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் நள்ளிரவு நேரத்திலே ஏதோ சிறிய சலசலப்புகள் வீட்டின் வெளியே கேட்கின்றன. அவர்களது சாதாரண நாய் குறைக்கின்றது. இவர்கள் எழுந்து சென்றவில்லை, எழுந்து செல்லவில்லை வெளியே. காலை நித்திரை விட்டு எழுந்ததும் தந்தை அவசரமாக வெளியே சென்று பார்க்கின்றார். வீட்டிலே சில பொருட்கள் காணாமல் போயிருக்கின்றன. முற்றத்திலே நின்ற ஒரு துவிச்சக்கர வண்டி, மண்வெட்டி, கோடரி, இவ்வாறான ஒரு சில பொருட்கள் காணாமல் போயிருக்கின்றன. காணாமல் போன பொருட்களை எல்லாம் பார்த்து ஞாபகப்படுத்தி கொண்டு இவர் வீட்டை சுற்றி வரும் பொழுது அந்த டோமன் இன நாய்க்குட்டியும் காணாமல் போயிருந்தது. திருடன் அந்த நாய்க்குட்டியையும் அந்த நாயையும் திருடி சென்று விட்டான். திருடனிடமிருந்து பாதுகாப்பதற்காக வளர்த்த நாயையே திருடன் திருடி சென்று விட்ட விடயம் அந்த குடும்பத்தினருக்கு பெரும் அதிர்ச்சியையும் வியப்பையும் தந்தது. நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.